எனக்கு நான் தாராணி. உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு தெரியுமா? நான் தான். ஐ லவ் மை செல்ஃப். செல்ஃப் லவ். நம்ம தமன்னா சொன்ன மாதிரி வர வர சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இந்த செல்ஃப் லவ்வை பற்றி மனுஷன் சேச்சுரேட் ஆகிற அளவுக்கு பேசி பேசி சாவடிக்கிறாங்க. முடியலை. அதாவது நம்ம ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணுற மாதிரி எந்த மெசேஜை சொன்னாலும் ஹிட் ஆகிடும். என்னதான் நம்ம மேலே நம்ம அன்பு காட்டுறது முக்கியமான விஷயமா இருந்தாலும் சில பேர் அதை ஒரு படி மேலே எடுத்து கொஞ்சம் ஓவராகவே போயிடுறாங்க. செல்ஃப் லவ் அதிகமாகி செல்ஃபிஷ்னஸாக மாறி தன்னை சுற்றி தான் உலகமே இருக்குன்னு ஒரு டெலூஷனுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு அதிகமான ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்க்கு பேர் தான் நார்சிசிசம். தற்குறியாக நார்சிசிசம்லேயே ஊறி போனால் ஒரு ஆளையாச்சும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக லைஃப்பில் மீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு முன்னாடி நான் டார்க் பர்சனாலிட்டிஸை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் டார்க் ட்ரையட்னு சொல்லப்படுற மூணு மோசமான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மூணுத்தில் ஒரு ட்ரைட் தான் நார்சிசிசம். நார்சிசிசம் இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய கிரீக் மித்தாலஜியில் ஒரு கதை இருக்குது. நார்சிசஸ் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அவரோட ஃபிசிக்கல் பியூட்டிக்காக ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். நான் ரொம்ப அழகாக இருக்கேன், என்னை கட்டிக்க இந்த ஊரில் எந்த பொண்ணுக்கு அழகு பத்தலைங்கிற தாட்டில் தலைவர் ப்ரப்போஸ் பண்ண எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. அப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்த உடனே உள்ளூர் தான் செட் ஆகலை, வெளியூர் போய் நம்ம பொண்ணு தேடுவோம்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஆத்தோரமாக ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணவர் தண்ணியில் அவரோட முகத்தோட ரிஃப்ளெக்ஷனை நோட்டீஸ் பண்ணுறாரு. தன்னோட அழகை பார்த்தே மயங்கி போய் அவருக்கு அவர் மேலேயே ஒரு காதல் ஏற்படுது. அவரோட மூஞ்சியை தவிர அவருக்கு வேறு எதையுமே பார்க்கறதுக்கு மூடே வரல. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டே ஆற்றுல விழுந்து செத்தே போயிடுறாரு. நம்ம நார்சிசஸ் விழுந்து செத்த இடத்துல ஒரு பூ வேற பூக்குது. அந்த பூவுக்கும் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட பெரிய வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செல்ஃப் அப்சஸ்டாக செல்ஃப் சென்டர்டாக இருக்கிற குவாலிட்டிக்கு நார்சிசிசம் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. சைக்கலாஜிக்கலாக டிஃபைன் பண்ணோன்னா ஒருத்தங்களுக்கு பலூனில் காற்ற ஊதுன மாதிரி ஒரு இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் இமேஜ் இருந்து அவங்களே அவங்க ஓவர் வேல்யூ பண்ணி சுற்றி இருக்கிற மற்றவங்க எல்லாரையும் அண்டர் வேல்யூ பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களை விட தனக்கு அழகும் அறிவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். சுற்றி இருக்கிற மற்ற மனுஷங்களை விட அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அவங்களே அவங்க ஒரு விஐபியாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரிஜினல் விஐபிக்கு கிடைக்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து ரொம்ப என்டைட்டில்டாக நடந்துப்பாங்க. சப்போஸ் அது கிடைக்கலனா இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் படி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நார்சிசிசம் இருக்குது. ஒன்றுத்துக்கு பேர் கிராண்டியோஸ் நார்சிசிசம், இன்னொன்றுத்துக்கு பேர் வல்னரபிள் நார்சிசிசம். இது கூடவே நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, அது என்னன்னு கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் கிராண்டியோஸ் நார்சிசிசம், இதுதான் இருக்கிறதுலே காமன் டைப். கிராண்டியோஸ் நார்சிசிசம் இருக்கிறவங்களுக்கு மூணு குவாலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, விச் மீன்ஸ் மற்றவங்க கூட ஈஸியாக பேசி பழகி ரொம்ப சோஷியபிளாக இருப்பாங்க. த செகண்ட் குவாலிட்டி இஸ் டாமினன்ஸ். சொசைட்டியில் இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலிங் அண்ட் பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போகணும்னு ஒரு பேராசை இருக்கும். அண்ட் மூணாவது குவாலிட்டி அட்டென்ஷன் சீக்கிங். இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே எல்லார் கவனமும் இவங்க மேலே தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இவங்களில் நிறையா பேர் லைஃப்பில் நான் சொல்ல போகிற இந்த நாலு வழியில் ஏதோ ஒன்றுத்தில் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பொலிட்டீஷியன், ரெண்டாவது செலிப்ரிட்டி, மூணாவது கல்ட் லீடர் அதாவது சாமியார், நாலாவது பிஸ்னஸ்மேன். அஃப்கோர்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கிற எல்லாரையும் நம்ம நார்சிசிஸ்ட்னு லேபிள் பண்ணிட முடியாது. பிகாஸ் நிறையா பேர் ஒரு பாசிட்டிவ் ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஹை அச்சீவர்ஸ் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல் பொசிஷனை நோக்கி போகலாம். இல்லைனா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணுங்கிற தாட்டோட கூட அவங்க இருக்கலாம். ஹவெவர், கிராண்டியோஸ் நார்சிசிசம் இருக்கிற ஆளுங்க அட்டென்ஷன் கிடைக்கும், ஸ்டேட்டஸ் கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக தான் மெயினாக இந்த பவர்ஃபுல் பொசிஷனை தேடி போவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், கேட்டகரி நம்பர் 2, வல்னரபிள் நார்சிசிசம் இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் சைலண்டாக ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. பட் என்னதான் இப்படி இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்கள விட்டுட்டு வேற யாராச்சும் தூக்கி வச்சு பேசினாலோ இல்லை பாராட்டினாலோ இவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு நார்சிசிஸ்ட்டை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக, சார்மிங்காக, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக, ஒரு லார்ஜர் தேன் லைஃப் எஃபெக்டோட தெரிவாங்க. ஆனால் இந்த ரெண்டு கேஸ்லையுமே நார்சிசிசமோட டார்க் சைட் போக போக வெளியே லாங் டேர்மில் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு என்னதான் இவங்க அடிச்சு பிடிச்சி போனாலும் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு லீடராக இவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தாகவும் ரொம்ப ரிஸ்க் அளவுக்கு மீறி ரிஸ்க் எடுக்கிற மாதிரியும் இருக்கும்.
ஓவராக ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லீடர்ஷிப் பொசிஷனில் இவங்க இருந்துட்டு பண்ணுற நிறையா விஷயம் அன்எத்திக்கலாக நியாயத்துக்கு புறம்பாக இருக்கும். அவங்களோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி, அந்த பர்ஃபெக்ட் செல்ஃப் இமேஜை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இவங்க ரொம்பவே அக்ரெசிவாக மாறிடுவாங்க. இது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க, இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஒரு நார்சிசிஸ்டிக் லீடருக்கு கீழே வேலை செய்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. த சேம் வே இந்த மாதிரி ஆளுங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்துட்டு அப்புறமா தப்பிச்சு வெளியே வந்தவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அப்யூசிவாகவும் ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருந்ததாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கையை மீறி போகிறப்போ இந்த ஆளுங்களுக்கெல்லாம் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறதா டயக்னோஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸார்டர் உலகத்தில் ஒரு 1-2% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அண்ட் நாட் ஸோ சர்ப்ரைசிங்லி, பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு இது இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. ஆல்சோ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் 18 மேலே இருக்கிற அடல்ட்ஸ்க்கு தான் டயக்னோஸ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு இந்த டிஸார்டர் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் சில்ட்ரன் மோஸ்ட்லி கொஞ்சம் செல்ஃப் சென்டர்டாக தான் இருப்பாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரை இந்த 4 ட்ரெய்ட்ஸ் மூலியமாக நம்ம கேரக்டரைஸ் பண்ணலாம். நம்பர் 1 இஸ் அ கிராண்டியோஸ் வியூ ஆஃப் ஒன் செல்ஃப், அதான் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்பர் 2, ப்ராப்ளம்ஸ் வித் எம்பதி, மற்றவங்க ஃபீலிங்ஸே இவங்க சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க, யோசிக்காமல் ஹர்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3, சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், எல்லாருமே அவங்கள ஒரு விஐபியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 4, அ நீட் ஃபார் அட்மிரேஷன், எல்லாருமே இவங்களை பார்த்து ரசிக்கணும், பாராட்டிகிட்டே இருக்கணும்னு இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் நீட் இருக்கும். ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்க. இது என்னடா, இதுக்கு ஒரு பேரை வச்சு டிஸார்டர்னு சொல்கிற, சாதாரணமாக நிறையா பேர் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு யோசிப்பீங்க. பட் இதெல்லாம் ஒரு டிஸார்டராக எப்போ மாறுதுன்னா, இந்த நார்சிசிசம் மக்களோட லைஃப்பை டேக் ஓவர் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ், பெரிய ப்ராப்ளம்ஸை காஸ் பண்ணும்போது தான். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சில ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் அண்ட் ஈவன் பேரண்ட்ஸ் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்களோட பார்ட்னருக்கும் குழந்தைங்களுக்கும் லவ் அண்ட் கேர், அஃபெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு அவங்கள ஒரு சோர்ஸ் ஆஃப் வேலிடேஷனாகவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் அட்டென்ஷனாக மட்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு நார்சிசிஸ்டிக் பேரண்ட்டுக்கு அவங்களோட பசங்க இண்டிபெண்ட் ஆகிறது சுத்தமாக பிடிக்காது. அந்த பையனையும் பொண்ணையும் வளர விடாமையே மார்ஜினலைஸ் பண்ணுறதுலேயே குறியாக இருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ த கேஸ் வித் அ நார்சிசிஸ்டிக் பார்ட்னர், அவங்க பார்ட்னரை விட அவங்க எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்கிறத அவங்க நம்புவாங்க. அவங்க பார்ட்னர் என்னமோ பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணதுனால தான் இவங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னரையே மேனிபுலேட் பண்ணி நம்ப வச்சுருவாங்க. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி இஸ் த டார்க் சைட் ஆஃப் செல்ஃப் லவ். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியோ இவங்களால எந்த கிரிட்டிசிசமையும் ஏற்றுக்கவே முடியாது, அது ஜென்யூனாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும் கூட. உலகமே இவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான பிலீஃபே இவங்க வச்சுருப்பாங்க. எல்லாருமே தப்பு, இவங்க மட்டும்தான் கரெக்டுன்னு நினப்பாங்க. ஸோ வாட் காசஸ் நார்சிசிசம்? ரிசர்ச்ல பண்ண ட்வின் ஸ்டடிஸ்ல இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜெனட்டிக் காம்பனெண்ட் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அதாவது சில பேருக்கு இது ரத்தத்திலே ஊறினதாமா, பட் எக்ஸாக்டா எந்த ஜீன் இதுக்கு பொறுப்புன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. என்னதான் ரத்தத்திலே ஊறி இருந்தாலும் இதுக்கு என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து எது பண்ணாலும் ரிவார்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் அதுக்கு டைப் 1 ஆன கிராண்டியோஸ் நார்சிசிசம் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதே சமயம் அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக கண்ட்ரோலிங்காக இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு டைப் 2 வல்னரபிள் நார்சிசிசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்சிசிசம் மே ஆல்சோ பி ஃபாஸ்டர்ட் கல்ச்சுரலி. இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்ஸில் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்டர்ன் சொசைட்டி யூஎஸில் 1970s இப்போ வரைக்கும் நார்சிசிசம் ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட்டாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அவங்களோட கல்ச்சரில் மெட்டீரியலிசமும் அதிகமாக என்கரேஜ் பண்ணப்படுது. திஸ் குட் ஆல்சோ பி அ ரீசன். இன்னும் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் வேலிடேஷன் கிடைக்கிறது இன்னும் ஈஸியாக அவைலபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டு அதுக்கு லைக்ஸ் வரதுனால நார்சிசிசம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கலாம், பட் அதுக்கான கிளியர் எவிடன்ஸ் நம்மகிட்ட இல்லை. இன்ஸ்டெட் ஏற்கனவே நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி இருக்கிறவங்க தான் சோஷியல் மீடியாவில் அட்டென்ஷனையும் ஸ்டேட்டஸையும் தேடி போகிறாங்க. ப்ளஸ் த ஸ்டூபிட் ட்ரெண்ட் ஆஃப் செல்ஃப் லவ் ஆன் சோஷியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சஸ் ஹவ் டேக்கன் இட் டூ ஃபார். ஸோ நம்ம டெய்லி பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸே நார்சிசிஸ்டாக இருப்பாங்களா? மேபி அண்ட் மேபி நாட். நம்ம எல்லாரையும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக்காக டாக்ஸிக்காக இருக்கவங்க இம்ப்ரூவ் பண்ணி மாற முடியுமா? முடியும். இவங்க இவங்களையே ஏமாற்றிக்காமல் ஹானஸ்ட்டாக இவங்களோட பிஹேவியரை எவாலுவேட் பண்ணாங்கன்னா, ரெகுலராக பண்ணாங்கன்னா இது முடியும். சைக்கோ தெரப்பி கேன் டெஃபினெட்லி ஹெல்ப். ஆல்சோ மற்றவங்க கிட்ட இவங்க கம்பேஷனட்டாக இருக்கிறத ஒரு ஹேபிட்டாக கல்டிவேட் பண்ணாங்கன்னா தே கேன் ஈவென்ச்சுவலி லேர்ன் எம்பதி. ஆனால் ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரோடு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், பிகாஸ் அக்கார்டிங் டு தம் தேர் ஆல்ரெடி பர்ஃபெக்ட். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்ட் இருந்து அவங்கள கட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நார்சிசிசம்
நார்சிசிசம் தவண்டா பேர் வச்சான். ஓகே, கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் லைக் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.